ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் தினந்தோறும் கிடைக்கக்கூடிய 10 விலையில்லா உரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்தி தோட்டத்தில் ஒரு நல்ல அறுவடையை நம்மளால் எடுக்க முடியும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம அழகாக பண்ணிக்கலாம். வெளியில் கொட்டப்படுகிற குப்பைகளும் மிச்சமாகும், பணமும் நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். நம்ம தோட்டத்துலேயும் தொட்டிலையும் நிறைய களை செடிகள், அதாவது புல் போன்ற செடிகள் வளருது. அது மண்ணில் இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்து உறிஞ்சி நல்ல செழிப்பாக வளருது. அந்த சக்தியை நம்ம எப்படி திரும்பியும் டைவர்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இதில் பார்க்குறோம். உங்கள் தோட்டத்தில் இருக்கிற புல் செடிகளை எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஃபுல்லாக தண்ணி ருப்பி 2-3 டேஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி நியூட்ரியன்ஸால் என்ரிச் ஆகிருக்கும். அதை எடுத்து உங்கள் தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு தாராளமாக ஊற்றிக்கலாம். இந்த புல் செடிகளை கலெக்ட் பண்ணி நீங்கள் கம்போஸ்ட்லேயும் போட்டு கம்போஸ்ட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு சுலபமான முறை. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது வெங்காயத்தோல். இது டிசீஸை குறைக்கிறதுக்கும் செடிகள் பூக்குறதுக்கும் ரொம்ப உதவி செய்யுது. இந்த தோலை காய வச்சு இப்படி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும்போது எல்லா செடிகளுக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை சுற்றிலும் இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதனால் செடிகள் நல்லா பூக்கவும் ஆரம்பிக்கும், அதில் இருக்கிற டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்கும் வரும். இந்த ஆனியன் எக் பனானா லிக்விட் ஃபர்டிலைசரை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். முட்டை ஓடில் நிறைய கால்சியம் இருக்கனால அதை கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸஸ்க்கு இதை போடலாம், அதேபோல் டொமேட்டோஸ்க்கு போடலாம், பெப்பருக்கும் போடலாம். வாழைப்பழ தோலில் கூட பொட்டாசியம் ரொம்ப ஹையாக இருக்கனால அதை பூக்கிற எல்லா செடிக்கும் போடலாம். ஈவன் மிளகாய் செடிக்கும் அதை போட்டு நம்ம பயன்பெறலாம். வாழைப்பழ தோல் முட்டையோடு ரெண்டும் சேர்ந்து கூட பொடி பண்ணி வச்சுக்கோங்களா. அது இப்படி தான் இருக்கும். டைம் கிடைக்கும்போது பவுடர் பண்ணிட்டோம்னா ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். இது காஃபி கிரவுண்ட். அடுத்து நீங்கள் பார்க்குறது வேஸ்ட் டீ. காஃபி கிரவுண்ட்ஸ் வேர்ம்ஸ் அட்ராக்ட் பண்ணி நைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும், டீ செடிகளை செழிப்பாக வைக்க உதவும். இவற்றை செடியை சுற்றி இப்படி நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயும் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வெளியே கொட்டுறோம். இந்த தண்ணியில் எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருக்கிறனால அந்த தண்ணியை கொட்டாமல் அதை அப்படியே வடிகட்டி எடுத்து நல்லா கூல் பண்ணிடுங்க. கூல் ஆன பிற்பாடு அது கூட இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணி உங்கள் செடிகளுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். இது செடிகளுக்குரிய நைட்ரஜனை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்பெஷலாக டொமேட்டோ பிளான்ட்டுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு உரமாகும். அடுத்ததாக பார்க்க போகிற ஃபர்டிலைசர் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாம்பலில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், போரான் சொல்லி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த சாம்பலை கத்திரிக்காயாகட்டும், டொமேட்டோவாகட்டும், மிளகாய் செடி ஆகட்டும், அது மேலே லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னா அதன் மேல் இருக்கிற எறும்பு தொல்லை தீரும். அப்புறம் மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் அதை விட்டு ஓடிப்போகும். அடுத்தது காஞ்ச இலைகளும் பூக்களும். இந்த காஞ்ச இலைகளையும் பூக்களையும் தொட்டியில் மல்ச்சாக போடும்போது தொட்டி மண்ணை வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது, அது சீக்கிரமாக மக்கி செடிக்கு நல்ல உரமாகவும் பயன்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கிறது கிச்சன் வேஸ்ட். இதையும் ஆல்ரெடி எப்படி கம்போஸ்டாக மாற்றுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அரிசி கழுவுற தண்ணி, தயிர் பேக்கெட் கழுவுற தண்ணி, அதே போல் மாவு புளித்த மாவு கழுவுற தண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்படி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருங்க. சாயங்கால நேரத்தில் அது நல்லா புளிச்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் செடிகளுக்கு அதை தாராளமாக நம்ம ஊற்றலாம். செடிகளுக்கு நல்லது செய்கிற மைக்ரோப்ஸ் இதில் நிறையா இருக்கும், அதனால் அது ரொம்ப பிரயோஜனப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.